அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் முதல் நாளாக இன்று நாம் சிறப்பாக நம்முடைய பாவங்களை குறைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். இந்த பாவங்களை குறித்து தியானிப்பது அல்லது அவற்றுக்காக மனம் இறங்குவது, மன்னிப்பு, இவைகள் இந்த நாளிலே சிறப்பாக அமைய வேண்டும். பல நேரங்களில் நாம் கண்ணாடியை பயன்படுத்தினோம் என்றால் அந்த கண்ணாடியை நாம் எடுத்து அடிக்கடிக்க நாம் சுத்தம் செய்வோம். அது எதற்காக? நம்முடைய பார்வை தெளிவாக இருக்க. ஆகையால் நம்முடைய ஆன்மாவை இன்றைய நாளிலே சுத்தம் செய்வோம். அந்த சுத்தம் செய்வதனுடைய அடையாளமாக இன்றைய நாளிலே நாம் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்போம். திருப்பாடல் 51 குறைந்தது இன்றைய நாளிலே 3 முறையாவது நாம் வாசிப்போம். அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற எண்ணற்ற வார்த்தைகள் பாவத்திற்கு கரையாக எல்லா கரைகளையும் நாம் விளக்கிட, கழுவிட, உரு கொடுத்து அந்த திருப்பாடலை நாம் ஜெபிப்போம். இதுவே இன்றைய நாளில் புதுமையான ஒரு உத்வேகத்துடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். திருப்பாடல் வாசித்து நாம் மன்னிப்பு பெறுவோம், இறைவனோடு இணைவோம். பல நேரங்களிலே இந்த திருப்பாடல்களை வாசிக்க நாம் தவறினால் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை உணர்வோம். இந்த 3 முறை இந்த திருப்பாடலை வாசிப்போம். இதுவே இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நற்செயல், அதை நாம் செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.